ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவர் அவரோட கடமையை தான் செய்யறாரு. ஆமா, பெரிய கடமை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சுந்தரத்தோட தம்பியை பிடிச்சு கொடுத்தேன், உடனே உங்க மாமா அவனை ஜாமீன்ல விட்டுட்டாரு. சுந்தர இந்த சமுதாயத்துல பெரிய புள்ளி, அவருக்கு இருக்க செல்வாக்க பயன்படுத்தி அப்பா என்னடா இந்த அரசாங்கத்தையே விலைக்கு வாங்கலாம். அப்போ மாமா சுந்தரத்துக்கிட்ட லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்றீங்களா? நீங்க காசு. ஐயோ, நான் அப்படி சொல்லலாமா? டேய், ஏன்டா பயப்படுற? என்ன, மூணு பேர் சேர்ந்து ஏதோ ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கீங்க, யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இத பாரு, மூணு பேர் சேர்ந்தா நாலாவது ஆளை பத்தி நிச்சயம் பேசத்தான் செய்வாங்க, அது நானா தான் இருக்கணும். நீ சொல்லுமா, யார பத்தி பேசிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நீ சொல்லு பாக்கமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். சொல்லுப்பாண்ணா. சார், சட்டத்திலிருந்து எல்லாரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப பணக்காரங்களை மட்டும் காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க. குமார், நீ புரியாம பேசுற. குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு தான் போலீஸ், கோர்ட், சட்டம் எல்லாமே இருக்கு. இல்ல, கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் பணக்காரங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கு, ஏழைங்களுக்கு அது எட்டாத உயரத்துல இருக்கு. இத பாருங்க சார், யானை நடந்தா அழகு, அது ஓடுனா ஆபத்து. அது மாதிரி ஏழைங்க பொறுமையா இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லவங்க, அவங்க பொங்கி எழுந்தா இந்த உலகம் தாங்காது. நீ ஏன் ஆத்திரப்படுறேன்னு நல்லா சார் பேச்ச குறை. யாரோ ரெண்டு பேருக்காக நீங்க ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இவர் பெரிய மனுஷன், இவர் கூட எனக்கு என்ன சண்டை? காபி சாப்பிடுங்க. ஏய், காபி சாப்பிடுறா, டேக் தி காபி. இதுக்கெல்லாம் அதிக இடத்தை பயன்படுத்துவீங்களா? ஆஷ்ட்ரே. இனிமே என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல அந்த குமார் பையல தீர்த்து கட்டிட்டு தான் மறுவேலை. அவசரப்படாதடா, அவ அவ்வளவு சுலபமா சாகக்கூடாது. அணு அணுவா சித்திரவதை அனுபவிச்சு அவன் சாகணும். அப்படின்னா நம்ம டாக்டர் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்து சொல்ல வேண்டியதுதான். இவர் வைத்தியத்துல எவன் பொழைச்சிருக்கான்? டேய் கிண்டல, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? பூனை கண்ணை வச்சுக்கிட்டு கைரேகை பார்த்து தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க. உன்னையே கவர்மெண்ட்ல கைரேகை நிமிடம்னு வச்சிருக்காங்க. உனக்கு நான் எவ்வளவு பெட்டர்? சரி, நீ பெட்டரா அவன் பெட்டராங்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. குமார ஒழிக்கணும். அதுக்கு என்ன வழி சொல்றேன். குமார் உயிருக்கு உயிரா காதலிக்கிற தேவிய நாம கொலை பண்ணிட்டு பழிய அவன் மேல போட்டுட்டா பய புழுவா துடி. முதல்ல பதவி உயர்வு கிடைச்சிருக்கிற எஸ்பிக்கு நாளைக்கு ஒரு பார்ட்டி கொடுப்போம். பார்ட்டிக்கும் குமார பழி வாங்கறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நாளைக்கு பாரு. டேய் வாடா உட்காரு. உட்கார்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல, புறப்படுங்க புறப்படுங்க. எங்கடா? உங்க கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்கணும், அப்படியே கல்யாணம் பண்ண ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். டேய், எங்க கல்யாணத்துக்கு எதுக்காக இவ்வளவு செலவு? ஏதாவது கோயில்ல சிம்பிளா மாலை மாத்திக்கிட்டா போதாது? நோனோ, என் தங்கச்சி கல்யாணத்தை அவ்வளவு சிம்பிளா நடத்துறதாவது? ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஜாம் ஜாம் நடத்த போறேன். சொல்லு தங்கச்சி. ஆசியா கூப்பிடறல, போலாங்க. போகணுமா? சரியான பிடிவாதக்காரி. வா. டேய் குமார், நீ தங்கச்சி நேரா வீட்டுக்கு போங்க, நான் போய் கல்யாணம் பண்ண ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துறேன். டேய் சீக்கிரம் வந்துரு. வா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நெருங்கிய நண்பர் மிஸ்டர் ராஜேஸ்வரனுக்கு பதவி உயர்வு கிடைச்சதுக்காக இந்த பார்ட்டி. அவருக்கு மேலும் பெரிய பதவிகள் கிடைக்கணும்னு நான் வாழ்த்துறேன். சுந்தரம், உன் தம்பி எங்கப்பா காணும்? தண்ணி குடிக்க போயிருப்பான். எல்லாம் தான் இங்க இருக்கு. அவனுக்குன்னு ஸ்பெஷல் தண்ணி பாட்டில போட்டு வச்சிருக்கான். ஹார்ட் இருக்கா? அவன் இதெல்லாம் குடிக்க மாட்டான். எவன்டா வீட்டுக்குள்ளேயே படி கட்டது? ரோடு மாதிரி நீட்டா போட்டா நான் ஸ்டடியா வந்து நிப்பேன்ல. நான்சன். யார் நீ? ஹெந்திரி. ஹெந்திரி, வெளியே போடி. ராஜா, ஏன் வைஃப்? உன் வைஃபா? இவ்வளவு நேற்று ராத்திரி எவனோடையோ ஹோட்டல்ல பார்த்தேன். வெளிய போட, வெளிய போட, வெளிய போ. உன் தம்பி இப்படி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றான், உள்ள போச்சு. டேய் ராஜா, உள்ள போட. நான் ஏன் போகணும்? வேணா நீ வெளிய போ, நான் இங்கதான் இருப்பேன். நீ இங்கே இருமா? இரு இரு இரு. சொல்லுப்பா. நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான். நீ சொன்னா அவன் கேட்க மாட்டான். இப்ப நான் என்ன செய்யறேன் பாரு. ராஜா, கமான்.
தம்பி என்ன செஞ்ச? ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டேன். எஸ்பி சார், நல்ல காரியம் பண்ணீங்க. அவன் வயிற்றுக்குள்ள தண்ணி போயிட்டா வாயில என்ன வார்த்தை வருதுன்னு அவனுக்கே தெரியாது. கண்டிச்சு வைக்க கூடாதா? எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்க. ஒரே தம்பி செல்லமா வளர்த்துட்டேன். நானாவது குடிச்சிட்டு அவுட் ஆறதாவது. மரியாதை செஞ்ச இல்லையா, அதுக்கு நான் பதில் மரியாதை செய்ய வேண்டாம். அதான் உன்னை தேடி நான் வந்திருக்கேன்.
மாட்டேங்குது உங்களுக்கு. ஐயோ நான் எங்க அண்ணா குடிஞ்சேன், நான் குடிப்படா உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறேன் நான் எல்லாம். ஐயோ சார், சார், எஸ்பி சார், எஸ்பி சார், எத்தனை நேரம் தான் போய் அடிச்சு வச்சீங்க? ஒன்றரை மணி நேரத்துல உன் தம்பிக்கு போதம் தெளிஞ்சு போச்சு. என்னாச்சு? யாரு இப்படி செஞ்சாங்க? ராஜா, அந்த ராஜா என்ன சுட்டுட்டாங்க? குற்றவாளி கொண்டிருக்கும் குமார் தன்னுடைய காதலி தேவியின் நடத்தை மீது சந்தேகப்பட்டு அவளையும் அதற்கு காரணமாக இருந்த தியாகுவையும் கொடூரமான முறையிலே கொலை செய்திருக்கிறார். ஆகவே இந்த வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கணம் கோட்டார்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் குமார், உங்க தரப்பில் வாதாட வக்கீல் யாராவது வேண்டுமா? வேண்டாம், எனக்கு இரவல் குரல் தேவையில்லை, நான் சொந்த குரல்லே பேசுவேன். என்ன சொல்றீங்க? வக்கீல் தேவையில்லை, எனக்காக நானே வாதாடிக்கிறேன். Thank you, Your Honor. முதலில் மிஸ்டர் ராஜாவை விசாரிக்க விரும்புகிறேன். Permission granted. மிஸ்டர் ராஜா, அநியாயமா என் தேவியை கற்பழிச்சு கொலை செஞ்சது நீங்க தானே? அதை தடுக்க முயற்சி செஞ்ச என் ஃப்ரெண்ட் தியாகவே நீங்க தான் கொலை செஞ்சீங்க. அப்பட்டமான போய் இல்ல. கடந்த 15ஆம் தேதி சாயங்காலம் 5 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள அவங்க ரெண்டு பேரையும் நீ தான் கொலை செஞ்ச. நீங்க குறிப்பிட்ட 15ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நான் எங்கிருந்தேங்கிறத மதிப்பிற்குரிய எஸ்பி அவர்களை விசாரிச்சீங்கன்னா அவரே சொல்வார். கணம் கோட்டார் அவர்களே, எஸ்பி அவர்களை விசாரிக்க அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ் பிரசீத். கடந்த 15ஆம் தேதி சாயங்காலம் ராஜா எங்கிருந்தார்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு ராஜாவுடைய அண்ணன் மிஸ்டர் சுந்தரம் ஒரு டின்னர் கொடுத்தார், அதுல நானும் கலந்துகிட்டேன். அந்த பார்ட்டியில கலந்துகிட்ட ராஜா அதிகமா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தார். அவரை நான் ரூமுக்குள்ள போட்டு போட்டுனேன். பிறகு பார்ட்டி முடிஞ்ச பிறகு நானே தான் அவரை ரூமை விட்டு வெளியே விட்டேன். அது எந்த நேரம்னு உங்களால சொல்ல முடியுமா? மாலை 5 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள. அந்த நேரத்துல அவர் தப்பிச்சு போய் கொலை செஞ்சிருக்கலாம் இல்லையா? செய்திருக்க முடியாது. என்ன, தொடர்ந்து அந்த நேரம் பூரா அவர் கதவை தட்டி கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தாரு. அது எங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தது. எஸ்பியுடைய சாட்சியத்திலிருந்து ராஜாவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று தெளிவாக தெரிகிறது. மேலும்
இந்த கொலையை பற்றிய உண்மைகள் வெளிப்பட கைரேகை நிபுணர் கைலாசத்தையும் போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் கோபியையும் விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ் பிரசீத். மிஸ்டர் கைலாசம், கொலை செய்வதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட துப்பாக்கியில் இருந்த கைரேகை யாருடையது என்று உங்களால் சொல்ல முடியுமா? தாராளமா சொல்ல முடியும். துப்பாக்கியில் இருந்த கைரேகையும் மிஸ்டர் குமாரோட கைரேகையும் ஒண்ணுதானே. நான் பல வேதனைகள் நடத்தி, யூ மீன் சோதனை, பல சோதனைகள் நடத்தி நானே கண்டுபிடித்தது ஒரு ஆனர். துப்பாக்கியில் இருக்கிற கைரேகை என்னுடையதான்னு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? கிரேட் இன்சல்ட் யுவர் ஆனர். துப்பாக்கியில இருக்கிறது இவரோட கைரேகை தான். கைரேகை தான், கைரேகை தான். மருத்துவ பரிசோதனையில் தேவியை யாரும் கற்பழிக்கவில்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, தேவி ஒரு கன்னிப்பெண் தான் என்பதை டாக்டர் என்ற முறையில் என்னால் நிச்சயம் சொல்ல முடியும். கண்ணகி இந்த கோர்ட்டுக்கு வந்தா அவ கருப்பு கரிசிதாங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்டு அவளையும் நடத்தகிட்டவன் சொல்லிடுவீங்க. இந்த அக்கிரமங்களுக்கு முடிவு எழுதுறேன், முட்டுப்புள்ளி வைக்கிறேன், இன்னையோட உங்க வாழ்க்கையை முடிக்கிறேன். சாட்சியங்களை வைத்து பார்க்கும் போது குற்றம் சாட்டப்பட்ட குமார் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்று தெரிகிறது. நீதிமன்றத்தில் அவர் செய்த குழப்பங்களை வைத்து பார்க்கும் போதும் அவர் குற்றவாளி என்று மேலும் உறுதியாகிறது. எனவே குற்றவாளியான குமாருக்கு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கிறேன்.